Hello friends, welcome to M.k. Handworks. In this video, I gift basket on a new model. I designed it in different styles, different types of gift basket tutorial. Friends, different types of knots, tubes, beads, and different styles of gift basket tutorial. In this gift basket, I will ready it in இதனுடைய பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு வருஷ குமிழ்கள் வர மாதிரியும் ஹேண்டில் வந்து ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பிளாக் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் பிளைன் வயர் எடுத்திருக்கிறேன். 6 வயஸ் 3.5 அடியிலும் 12 வயஸ் 3 அடியிலும் சாண்டல் கலரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வயசை ரெண்டு வயசாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு ஒரு ஒரு தடவையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. 3.5 அடியில் 3 நாட்ஸும் 3 அடியில் 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். தனித்தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3.5 அடியில் நம்ம கட் பண்ணி நாட்ஸ் போட்டதில் 2 நாட்ஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு 3வதாக ஒரு நாட் போடுறோம். மறுபடியும் இன்னும் ஒரு நாட் இருக்கும், அதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து அப்படியே வந்து அதிகப்படியான நாட்ஸை யூஸ் பண்ணி போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தமாக 6 நாட்ஸ் கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் சுற்றி வர கிராஸ் கிராஸாக 2 வாய்ஸ் இருக்கும், அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. பேஸ் வந்து டைட்டாக இல்லைன்னா நாலு படம் அப்படியே இலகிற மாதிரி ஆயிரும் பேஸ்கட்ஸ் எல்லாம். அதனால் எப்போவுமே வந்து பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சுற்றி வர போட்டாச்சு. இந்த இடத்துல ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 அடியில் நம்ம நாட்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு குமிழ்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிராஸாக வச்சு ரெண்டு பக்கம் நாட்ஸ் போடுங்க. இதுக்கப்புறம் நேர் வரிசையில் 2 வயஸ் 2 சைட்லேயும் கிடைக்கும், அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். கடைசியாக வந்து ஒரு நாட் போடணும். இதே மாதிரி நம்ம சுற்றி வர மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வருஷ குமிழ்கள் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நமக்கு குமிழ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு குமிழ்களுக்கும் சென்டரில் ஒயர் பாருங்கள் கிராஸ் கிராஸாக வரும், அதிலே வந்து நம்ம நாட்ஸ் போடணும். இந்த இடத்துல மொத்தமாக 3 நாட்ஸ் போடணும். இதே மாதிரியே சுற்றி வர போட்டு கொண்டு வரும்போது நமக்கு வந்து பேஸ் வந்து ஈவனாக கிடைச்சிரும். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல், அதாவது கிஃப்ட் பேஸ்கட்ஸ் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் கிஃப்ட் பேஸ்கட்ஸ், ஸ்டோரேஜ் பேஸ்கட்ஸு, பூஜா பேஸ்கட்ஸ், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்ஸு, ட்ரேஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ட்ரேஸ் கொடுத்துருக்கேன். டுட்டோரியல்லாம் குழந்தைய விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர் வேஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் டுட்டோரியலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் டிசைன் பண்ணி டுட்டோரியலாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். இப்போ பாருங்கள் சுற்றி வர வந்து போட்டு முடித்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வரக்கு அப்படியே கண்டினியூஸாக போட்டு வாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க.
நல்லா டைட்டாக போட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சுற்றி வர போட்டு முடித்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து லேடர் நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி லேடர் நாட் போடணும். இந்த லேடர் நாட் இந்த மாதிரி போடும்போது ஃபினிஷிங் வந்து நமக்கு ஈவனாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இப்படி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது அப்படியே வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். இதுக்கு அடுத்த வரிசையாக அப்படியே ரன்னிங் ஒயரை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து அப்படியே சுற்றி வர கண்டினியூஸாக போட்டு வாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போது லேடர் நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற நாட்ஸில் ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் சுருக்கி விட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்தாலும் அந்த ஒயரையும் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்தாலும் அதையும் வந்து உள்ளே பார்த்த மாதிரி சுருக்கி விட்டுருங்க. ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். தெரியுதுங்களா இந்த மாதிரி நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அம்லா நாட் போட போகிறோம். இந்த மாதிரி 2 இன்ச் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் தொடங்கிக்கலாம். இது வந்து 3 ஒயர் வச்சு போடக்கூடிய அம்லா நாட் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. அதிகப்படியான ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது ஒயர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா நாட் வந்து ரொம்ப லூஸாக போயிடும். இதே மாதிரி நம்ம அப்படியே சுற்றி வர நம்ம அம்லா நாட் போட்டு கொண்டு வரணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயர் வந்து கொஞ்சம் அப்படியே கேப் விட்ட மாதிரி போட்டே வாங்க. ரொம்ப நெருக்கமாக போட வேண்டாம். மறுபடியும் நம்ம இந்த அம்லா நாட்லேயே வந்து இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து ரொம்ப டைட்டாக போடாமல் நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரியே ஒவ்வொரு நாட்ஸுக்கும் சென்டரில் கேப் வர மாதிரியும் இந்த ஒயர்ஸுக்கும் கேப் வர மாதிரியே போட்டே வாங்க. இப்போ பாருங்கள் சுற்றி வர நான் போட்டு முடித்தாச்சு அம்லா நாட்டு. இந்த இடத்துல மறுபடியும் நம்ம லேடர் நாட் யூஸ் பண்ணி அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பேசிக் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை லூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரை லூஸ் பண்ணி லேடர் நாட் போட்டு நம்ம டைட் பண்ணணும். நீங்கள் பிகினஸாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி லேடர் நாட் போட்டு உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. ஒயரை ஒரு 2-3 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு விட்டுருந்த ஒயரையும் உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க.
இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அகெயின் இந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி பேசிக் நாட் மேலே போட்டு நம்ம முடிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அம்லா நாட் போட்டதுலேயே வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 10 அடியில் நான் கட் பண்ணியிருக்கேன். சாண்டல் கலர் ஒயர் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த கட் பண்ண ஒயரை வந்து உள்ளே ஒரு 2 knots வரைக்கும் சுருகி இந்த கீழிருக்கிற கேப் வழியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த வலுவலுப்பான பகுதி வந்து மேலே வரணும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த அடி கேப்லேருந்து நான் வந்து மேலே கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஒரு ஒயரையும் நம்ம வந்து அப்படியே வந்து சுற்றி கொண்டு வரோம். சுற்றி கொண்டு வரும்போது வலுவலுப்பான பகுதி வந்து மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். ஒயர் வந்து நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. ஒயர் வந்து அப்பப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆன மாதிரி திரும்பிக்கும், அதை அப்பப்போ சரிப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வயர்லையும் நம்ம சுற்றி சுற்றி அப்படியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போடும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து நமக்கு இந்த டிசைன் வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு சுற்றினோம்ல அந்த ஒயர் வழியாக உள்ளே விட்டெடுத்து கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு. இதே மாதிரியே நம்ம சுற்றி வர எல்லா அம்லா நாட்ஸ்லேயும் நம்ம அப்படியே ஒயரை வந்து சுற்றி சுற்றி கொண்டு வரும்போது நமக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மறுபடியும் அந்த ஒயரை வந்து பின்பக்கம் கொண்டு போய் இந்த கீழிருக்கிற ஹோல் வழியாக விட்டெடுக்கணும். இந்த மாதிரி விட்டெடுத்து மறுபடியும் வந்து வலுவலுப்பான பகுதி வந்து மேலே வந்துடணும். மறுபடியும் வந்து இந்த ஒரு ஒரு வயலையும் நம்ம அப்படியே சுற்றி வர இந்த டிசைனை வந்து நம்ம அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவே தான். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி முடிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒயரில் உள்ளே விட்டு எடுக்கணும். இந்த கடைசி ரவுண்ட் மட்டும் இந்த மாதிரி ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் அடுத்த பூவுக்கு நம்ம டிசைன் பண்ணுறக்கு கொண்டு போகும்போது ஒயரை
பின் பக்கமாக கொண்டு போய் அப்படியே இந்த ஹோல் வழியாக கீழே இருக்கிற ஹோல் வழியாக விட்டெடுத்து மறுபடியும் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதே மெத்தடை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் சுற்றி வர டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி அப்படியே சொருகி விட்டுருங்க. ஒரு 3 நாட்ஸ் வரைக்கும் சொருகி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். மீதி இருக்க ஒயரை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கப்புறம் அப்படியே வந்து ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அப்படியே கண்டினியூஸாக பேசிக் நாட் போட்டு இந்த பேஸ்கட்டை நம்ம வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் உள்ளே சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் பேஸ்கட் வந்து போட்டு முடித்தாச்சு. எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் வந்து சென்டரில் வர மாதிரி ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 வரிசை போட்டிருக்கேன். வாய்ஸெல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி சொருகி விட்டு ஈவனாக வாய்ஸெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்க்கவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகான பேஸ்கட் ரெடியாக இருக்குது பாருங்கள். கிஃப்ட் பேஸ்கட்டு, நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் இந்த நியூ மாடல் கிஃப்ட் பேஸ்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாடல் பிடிக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.